நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர், இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர். இதில் கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய பணக்காரர்களில் சிலர் பின்னணி உள்ளவர்கள். அவருடைய தந்தையோ அவருடைய மூதாதையர்களோ யாரோ ஒருவர் வகுத்து கொடுத்த ஒரு பாதையில் அவர்கள் அந்த தொழிலை, அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை ஏற்கனவே தந்தையோ தாத்தாவோ போன்ற முன்னோர்கள் ஒரு அளவில் வந்து இது பண்ண நிலைமையில் அதை பின்பற்றி அதை உருவாக்கி டெவலப் பண்ணி கொண்டு போனவங்க பெரியவர்கள். உதாரணமாக அம்பானியின் சகோதரர், அம்பானி சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கலை. இந்த தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் திருபாய் அம்பானி என்கின்ற அவருடைய தந்தை. ஆனால் இது போன்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு எளிமையான ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த, ஏழ்மை அதாவது கிட்டத்தட்ட சாப்பாட்டிற்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய இளம் வயதில் கஷ்டப்பட்டு தானே ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இன்றைக்கு பெயர் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தில் விளக்கிறது ஒரு மிகப்பெரிய அவசியம். பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் வணிக கண்ணோட்டத்தோடு எதையும் பார்க்கக்கூடியவர்கள். பணம், தொழில் முனைவு, பணம் ஒன்றே குறி என்பது போன்ற, வாழ்க்கையின் லட்சியமே பணக்காரன் ஆவது என்பது போன்ற சில நிலைகளை துலாம் லக்னத்தில் நான் அடிக்கடி உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு தமிழகத்து கோடீஸ்வரருடைய ஜாதகம் கூட துலாம் லக்னத்தில் பிறந்தவர் தான். இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் எனக்கு நெருக்கமானவர்கள் சில பேரை நான் கவனிச்சிருக்கிறேன். அதை போலவே இப்போது கமர்ஷியல் ஜோதிடனாக, வணிக கமர்ஷியல் ஜோசியனாக வந்ததுக்கு பிறகு நான் பார்க்க நேர்ந்த சில ஜாதகங்களை, சில குறிப்புகளை மட்டும் மறைத்து, அவங்களுடைய மனசு புண்படக்கூடாது என்பதற்காக சில குறிப்புகளை மட்டும் மறைத்து சில நிலைகளில் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்துவிடுகின்றன. சரி, இந்த அமைப்பில் இந்த கால சர்ப்பதோஷம் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த காலத்திலையும் கணக்கில் எடுக்கக்கூடாது. பழைய நூல்கள் என்று சொல்லப்பட்ட விளக்கு நூல்கள், மூல நூல்களில் காலசர்ப்ப தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம்லாம் கண்டிப்பாக கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டாம் என்பதை அடிக்கடி நான் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தை நீங்கள் காலசர்ப்ப தோஷம்னா கணக்கு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சுத்தம். ஆகவே காலசர்ப்ப தோஷம் என்பதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே காலசர்ப்ப தோஷம் என்கின்ற கணக்கை இங்கே எடுக்க வேண்டாம். காலசர்ப்ப தோஷம் என்கின்ற ஒன்று இல்லவே இல்லை. இவர் பிறக்கும் பொழுது ராகு திசையில் ஒரு வருடம் 3 மாதம் 23 நாட்கள், ஒரு வருடம் 3 மாதம் 23 நாட்கள் இருக்கின்ற நிலைமையில் பிறந்திருக்கிறார். துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட, இதில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னா, சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா புதன் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கின்ற புதன் திசையே விசாகம் நட்சத்திரத்தில் தான் இருப்பார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில் 6ஆம் அதிபதியின் சாரம், 6ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது, இவைகள் இரண்டும் தான் சமீப காலத்தில் மிகப்பெரிய காலத்தில் இவரை உயர்த்துக்கி விட்ட அமைப்பு. என்ன, தொழிலதிபர்னாலே கடன் இருக்கும். தொழில் நீங்கள் செய்கிறீங்கனாலே உங்களுடைய சொந்த காசை போட்டுக்கிட்டு 1000 கோடிகளை வச்சுக்கிட்டு இது பண்ணியிருக்க முடியாது. அந்த கடன் உங்களை கழுத்தை பிடித்து விடுகிறதா, அல்லது கடனை நீங்கள் ஆளுமை செய்கிறீர்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி அடிக்கடி சொல்றேன். என்ன சொல்றேன், ஒரு ஜாதகத்தில் லக்ன அதிபதியை விட 6-8 குடையவர்கள் வலுத்தார்களே ஆனால் அந்த ஜாதகர் கடனில் அமிழ்ந்து போவார். அவமானத்தில் 6-8 என்ன கடன் நோய் மம்பு வழுக்கு எது தானே. ஆக இதை தவிர்ப்பதற்கு நான் என்ன சொல்றேன்னா, லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது, 6ஆம் இடத்தை விட 6ஆம் அதிபதியை விட லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்தணும். இப்போ இந்த ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர் இன்றும் கடன் அமைப்புகளில் தான் இருக்கிறார். ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த திரையில் தெரிகின்ற ஜாதக அமைப்பின்படி புதன் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார், கேது குருவின் வீட்டில் இருக்கிறார், 6ஆம் இடத்தோடு 6ஆம் இடம் தொடர்பு கொண்டிருக்கிறது. சரி, இங்கே நம்முடைய சுபத்துவ விதியை பார்த்து விடுவோம்.